ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம் கணேஷ் ஃப்ரம் கணேஷ் கட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா போய் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா எதனால் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறத வச்சு நிறைய பேர் மட்டம் தட்டுறாங்க அதை வந்து ஏன் வேணான்னு சொல்கிறாங்க பிரைவேட்டில் படிச்சதான் வேலை கட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்காரண காரணம்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவாக கடைசி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளேற போலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோவில் உங்கள் நோட்டிபேஷன் ஓகேவா வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஜாயின் பண்ணலாம் பட் ஆனால் எந்த மாதிரி காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்லேருந்து நிறையவே இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு காலேஜ் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி காலேஜில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சீட்டுங்கிறது ஃபில் ஆகாது ஃபிஃப்த்து கவுன்சிலிங் வரையுமே அந்த மாதிரி காலேஜில் சீட்டுங்கிறது காலியாக தான் இருக்கும் சிஎஸ்சி ஐடிக்கே இப்படி தான் இருக்குது ஏன் சிஎஸ்சி ஐடிலாம் சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை தான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் ஆனால் அந்த மாதிரி காலேஜில் அந்த சீட்டை எப்போயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் பட் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் இதை மட்டும் வச்சுமே முடிவு பண்ணக்கூடாது கவர்மெண்ட்லேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் எம்ஐடி கேம்பஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டர்லி நம்ம பார்த்தீங்கன்னா இதிலே ஜாயின் பண்ணிக்கலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டு போகுது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல காலேஜஸ் தான் ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் உங்களோட அதிக கட் ஆஃப் இருந்தால் மட்டும் நீங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐ எம்ஐடி நான் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்பஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பெரிய விதத்தில் பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாத்தையுமே ஒரு கொஷின் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த காலேஜில் ஜாயின் பண்ணவே கூடாது அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் ஜாயினே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஜாயினே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல கிடையாது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பேருங்கிறது மார்க் கம்மியாக எடுத்துருப்பாங்க கட் ஆஃபுங்கிறது உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதாவது எக்கனாமிக் வைஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க போயிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் எந்த விதமான தப்பும் கிடையாது ஏன்னா இன்ஜினியரிங்கிறது நம்ம எந்த காலேஜில் படிக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் போயிட்டு எப்படி படிக்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஃபீஸுங்கிறது கம்மியாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணினா உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாகும் கவர்மெண்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுறப்போ ஃபீஸுங்கிறது கம்மி ஆகும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் அதிக கட் ஆஃபாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே போய்ட்டு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணாமல் கவர்மெண்ட் காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு பார்க்க போகிறேன்னா என்னோடய கட் ஆஃபும் கம்மி ஆனால் ஃபேமிலி சைடில் பார்த்தீங்கன்னா நல்லவே எக்கனாமிக் வைஸில் வெல்த்தாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு நல்ல ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் எடுத்துருக்க கட் ஆஃபுங்கிறது கவர்மெண்ட்டில் பெஸ்ட்டான நான் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி சிஇஜி எம்ஐடி இந்த மாதிரி கேம்பஸ்ங்கிறது கிடைக்காது ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் போயிட்டு உங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா உங்களோடய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் போய்ட்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டீங்க கவர்மெண்ட்டில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ப்ரைவேட்டில் தான் ஜாயின் பண்ணுன்னு ஆசைப்படுங்க அந்த ஒரு காரணத்தினால பிரைவேட்லேயே இருக்க டாப் காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ டாப் காலேஜஸ் பற்றி பார்த்திங்கனா நம்ம சேனலில் நிறையவே வீடியோ இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்லேயே கூட சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணலாம் ஏன்னா உங்களால் எவ்வளோ வேணாலும் ஃபீஸ் கட்ட முடியும் அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் கண்டிப்பாக பிரைவேட் காலேஜில் படிக்கலாம் அதுலேயும் பேஸ்டான காலேஜில் மட்டும் படிங்க ரொம்ப முக்கியமான காலேஜில் எடுத்து படிக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதிக கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிக்கலாம் ப்ரைவேட்டில் போய் சேர்ந்தால் தான் நம்ம நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் தப்பாக நினைக்காதீங்க கவர்மெண்ட் காலேஜும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னோடய கட் ஆஃபும் கம்மி எங்களால் அதிகமாக பணமும் செலவு பண்ண முடியாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெல்த்தாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படி சொல்றப்ப நான் அதிக கட் ஆஃப் நான் இதுக்கு போயிட்டு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் என்னோட எக்கனாமிக் வெல்த்தும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் போயிட்டு ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணால் எதுவுமே ஆகாதா எதுவுமே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஏன் நல்லா இருக்காதா அது எதுவுமே ஃபெசிலிட்டி இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபெசிலிட்டி மாதிரி இந்த காலேஜில் ஃபெசிலிட்டி இருக்காது ஓகேவா அந்த ஒரு காரணம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இந்த ஆர்டினரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு வர மாட்டாங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேம்பஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் அதிகமாக எடுத்துகிட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்கில்லாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்கில் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரெலாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜஸ்க்கு போவாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்ப அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கொஞ்சம் குறைந்த அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் சைடில் இந்த மாதிரி வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்க எல்லா காலேஜஸுமே அவங்களோட பேரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்தினால நிறையவே கேம்பஸ் இன்டர்வியூஸ்க்கு கம்பெனியை கூப்பிட்டு வருவாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ப்ரைவேட்டில் நல்ல காலேஜில் படிக்கிறப்போ ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது பிளேஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமாக எதுக்கு வாய்ப்பு இருக்குது லைனாக சொல்லுங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரைவேட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ஸோ இந்த மாதிரி கேம்பஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோங்கிறது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க ஸோ இப்போ உங்களுக்கு க்ளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேபி இன்னமும் உங்களுக்கு புரியலை என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது அது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு பார்த்திங்கனா நம்ம ஒரு தனி வீடியோ கூட மேக் பண்ணி போடலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதை பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இது ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு பண்ண ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வீடியோ பிடிச்சிது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ